டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் மனித வாழ்க்கையிலே மிக மிக கூடுதலாக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு அழகு குடும்பம் அப்போ குடும்பம் என்ற அழகு மிகச் சரியாக இருந்தால் மிச்சமெல்லாம் சரியாக இருக்கும் இது உளவியல் ஆய்வு முடிவாக இருக்கின்றது ஆக இன்று எங்களுடைய சமூகத்திலும் பாடசாலையிலும் பல்கலைக்கழகங்களிலும் வேலை செய்கின்ற இடங்களிலும் நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் நிறைய முரண்பாடுகள் இதற்கு அடிப்படை காரணம் இந்த குடும்ப அலகில் அம்மா அப்பா சகோதரர்கள் இவர்களுடைய உறவு இவர்களுடைய செயலாற்றுகை சரியாக அமைய வேண்டும் அந்த அன்பு பாசம் எல்லாம் இருக்கிறது ஆனால் அவற்றை உரிய நேரத்தில் உரிய வகையில் கொடுக்க வேண்டும் வாங்க வேண்டும் அப்போ அப்பா வேலைக்கு போய் வருவார் பிள்ளைகளோட மனைவியோட உறவாடி மனந்திறந்து கதைத்து புரிந்துணர்வோடு அன்பு இருக்கும் அன்பை விட ஆழமானது புரிதல் இதே போல அம்மா அம்மா விலைக்கு போவா வருவா பிள்ளைகளோட வாவா பிள்ளைகளோட கதைப்பா கணவனோட கதைப்பா ஒன்றாக இருந்து ஒருவேளை என்றான உணவு அருந்துதல் என்று சொல்வார்கள் ஆக இந்த ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை தான் மனித வாழ்க்கைக்கான அடுத்த சந்ததிக்கு முறைமைப்படுத்துகின்ற செயற்பாடுகளாக அமையும் அப்போ பிள்ளைகள் யாரை பார்த்து செய்வார்கள் கூடுதலாக அப்பா அம்மா பார்த்து தான் செய்வார்கள் அப்போ அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக மிகச்சிறந்த நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும் மிகச்சிறந்த நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் மிகச்சிறந்த நல்ல ஊக்குவிப்புகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் நல்லது வெரி குட் நீங்கள் நல்லா செய்தீங்கள் இது நீங்கள் நல்லா செய்திருக்கிறீர்கள் ஆக பிள்ளை அந்த மலர்ச்சி பிள்ளையில் ஏற்படும் இது பிறகு பாடசாலைக்கு பரிமாற்றப்படும் அப்போ குடும்பம் தான் அப்போ ஒரு தனி மனிதன் தனி மனிதனுடைய செல்வாக்கில் மிகப்பெரிய காரணி குடும்பம் அது பாருங்க ஒரு குழு அப்போ முன்னிய காலத்தில் அது கூட்டு குடும்பம் அருமையாக இருந்தது மாமா அம்மா தாத்தா எல்லாரும் இருப்பார்கள் அது மிகவும் பாதுகாப்பு பொருந்தியதாக இருந்தது ஆக சவால்களை சமாளிக்கின்ற ஆற்றல் அந்த குடும்ப அனுபவங்கள் மூலம் கிடைத்தது ஆனால் இன்று பெரும்பாலானவர்களுக்கு கருக்குடும்பம் ஆகிவிட்டது ஆக அப்பாவும் அம்மாவும் அவை வேலைக்கு போகிற சில நேரம் விளையாட ஆக்களோடு இருக்கிறது அப்போ பிள்ளைகளுக்கு பல பாதிப்புகளையும் பல தன்னம்பிக்கை ஈனங்களையும் பல முரண்பாடுகளையும் அடிப்படையில் குடும்ப அழகு ஏற்படுத்தி விடுகிறது ஆக இன்று உலக சுகாதார நிறுவனமும் இந்த உலக அரசாங்கங்களும் குடும்பங்களை வலுவூட்டல் அது இன்னும் இன்னும் தாக்கம் குடும்பம் அப்பா அம்மா சண்டை பிரிவு திருமணம் அதாவது வரிசை திருமணங்கள் அப்படியே டைவர்சண்ட்டு போகுது இது இன்னும் பல முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது வெளிநாடுகளிலையும் இலங்கையிலையும் எமது பிரதேசத்திலையும் ஆக இதிலிருந்து குடும்பங்களை வலுவூட்டி அவர்களுக்கு விழிப்புணர்வூட்டி மிக முக்கியமான அழகு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பெரிய அழகு இந்த குடும்பம்தான் அவ் குடும்பத்தை சரியாக வழி நடத்தல் தாயும் தந்தையும் அது பாருங்க அது உணவு ரீதியாக அம்மா அம்மாண்ட பாத்திரத்தை பாருங்க குடும்பத்தில் உயர்ந்த பாத்திரம் மிக மிக உயர்ந்த பாத்திரம் ஆக அந்த அம்மாவுடைய அரவிணப்பும் அர்ப்பணிப்பும் தியாகமும் அப்பா இன்னும் சகோதரர்கள் இந்த உறவாடல் இந்த உறவு முறை இது ஒரு கலாச்சாரமாக பல குடும்பங்கள் சேர்கின்ற பொழுது சமுதாயம் பண்பாடாக மாறி மறுமலர்ச்சி ஏற்படுகிறது ஆக அந்த நாடு ஒரு சிறந்த நாடாக இருக்கிறது ஆக இன்று குடும்பங்களிடையேயான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து ஆலோசனை பெற்று ஒரு சிறந்த நல்வாழ்வு வாழ வழிவகுப்போம் வணக்கம்